நண்பா, தனியார் பள்ளி ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை காக்க நடவடிக்கை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. 5 லட்சம் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கே ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு முதலமைச்சர்கிட்ட ஏற்கனவே இவர் தெரிவித்துள்ளார் என்ற தகவல் இன்று பல்வேறு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. தனியார் பள்ளி ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை காப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை மற்றும் கொரோனா பாதுகாப்பு மையம் ஆகிய இடங்களில் அமைச்சர் ஞாயிற்றுக்கிழமை ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுதுதான் இதை தெரிவித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் கூறியது, கொரோனா காலத்தில் தனியார் பள்ளி ஆசிரியர்களின் நிலை மிகவும் வருந்தத்தக்க ஒன்றுதான். இவர்களில் பலரும் தங்களின் சிரமங்கள் குறித்து செல்லிடை பேசியிலும் மின்னஞ்சலிலும் என்னிடம் தெரிவித்துள்ளனர். இவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க விரைவில் முதல்வருடன் கலந்தாலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதேபோல் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கவும் ஏற்பாடு செய்யப்படும். கொரோனா தொற்று பாதித்து மருத்துவமனையில் இறக்காமல் வீட்டிலே அல்லது வருமலையிலோ பெற்றோர் இறந்தாலும் அந்த குழந்தைகளுக்கும் உரிய நிவாரணத் தொகை கிடைக்க வழிவகை செய்ய முதல்வரின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும். நீட் தேர்வு குறித்து சட்டப்பேரவை கூட்டத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும். மேலும் +2 தேர்வுக்கு தயாராகும் வகையில் மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டு குறைந்தபட்சம் ஓரிரு மாதங்களுக்கு பிறகே தேர்வு நடத்தப்படும் என்றார். இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பா.